யாருக்குமே பாடாத போலீஸ்கார நம்மள பார்த்து பயப்படுறானா? ஏன் மரியா யார் வண்டி தெரியலையா? என்னன்னா எக்ஸ்பிரஸ் பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. எக்ஸ்பிரஸ்லயும் வீடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாவே நம்ம வீடியோ பண்ணணும், 2.5 வருஷத்துக்கு மேல வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து BS6 ஓடுது. இப்ப 4 வண்டியும் பாத்தீங்கன்னா சேம் வண்டி தான், ஒரு வித்தியாசம் இருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். என்னென்ன ஸ்கிரீன் கவுஸ், என்னென்ன எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட். இதுக்கு முன்னாடி ஒண்ணு BS4 4 வண்டியில பாத்தீங்கன்னா 3 வண்டி வந்து பாத்தீங்கன்னா சென்டர் டோரா இருக்கும், எக்ஸ்பிரஸ் மட்டும் ஃப்ரண்ட் டோரா இருக்கும். நம்ம மதுரை மாட்டத்தவணைக்குள்ளேயே ஃப்ரண்ட் டோர்ல லைன் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன எக்ஸ்பிரஸ் வண்டி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பவே அந்த வண்டியில வீடியோ பண்ண சொல்லி நிறைய ஆட்டுக்கு கேட்டேன், வீடியோ பண்றதுக்கு பெர்மிஷனே கிடைக்கல. பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு, ஆதிட காசி மேடு ஆதி. மாணவராயனும் வல்லவராயனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. நீங்க வேற 10 நிமிஷம் சேர்ந்து இருந்தானுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா என்னென்ன ஸ்கிரீன் கவுஸ்ல வீடியோ போட்டிருந்தோம், எங்க பாத்தீங்கன்னா தேவக்கோட்டையில இருந்து மாறு வரைக்கும் வீடியோ பண்ணியிருந்தோம். வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாசிட்டிவ் கமெண்டா நிறைய பண்ணியிருந்தீங்க. என்னென்ன சூப்பரா சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க ஸ்கிரீன் கவுஸ்ல போய் பண்ணிருக்கீங்களே, எக்ஸ்பிரஸ்ல பண்ணுங்க, எக்ஸ்பிரஸ்ல பண்ணுங்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட். அந்த கமெண்ட் எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எக்ஸ்பிரஸ்ல பண்ணுங்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அப்பவே சொன்னேன், என்னென்ன சில பெர்மிஷன் வாங்கிட்டோம், கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்பிரஸ்லயும் பண்ணிடலாமே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்தோம், காரைக்குடியில இருந்து நம்ம மதுரை வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பிரஸ் பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. எக்ஸ்பிரஸ்லயும் வீடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாவே நம்ம வீடியோ பண்ணணும், 2.5 வருஷத்துக்கு மேல வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து BS6 ஓடுது. இப்ப 4 வண்டியும் பாத்தீங்கன்னா சேம் வண்டி தான், ஒரு வித்தியாசம் இருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். என்னென்ன ஸ்கிரீன் கவுஸ், என்னென்ன எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட். இதுக்கு முன்னாடி ஒண்ணு BS4 4 வண்டியில பாத்தீங்கன்னா 3 வண்டி வந்து பாத்தீங்கன்னா சென்டர் டோரா இருக்கும், எக்ஸ்பிரஸ் மட்டும் ஃப்ரண்ட் டோரா இருக்கும். நம்ம மதுரை மாட்டத்தவணைக்குள்ளேயே ஃப்ரண்ட் டோர்ல லைன் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன எக்ஸ்பிரஸ் வண்டி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பவே அந்த வண்டியில வீடியோ பண்ண சொல்லி நிறைய ஆட்டுக்கு கேட்டேன், வீடியோ பண்றதுக்கு பெர்மிஷனே கிடைக்கல. என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்பிரஸ்ல வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னைக்கு நம்ம ஆசை நிறைவேறிச்சு, என்னென்ன எக்ஸ்பிரஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. காரைக்குடியில இருந்து மதுரை வரைக்கும் நம்ம என்னென்ன கம்பெனி பத்தி சொல்லணும்னா, காரைக்குடியில ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டர், செட்டிநாட்டு கிங்னு சொல்லுவாங்க. என்னென்ன ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு கிங்குன்றுவாங்க. 4 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, 4 பார்த்தீங்கன்னா சேம் ரூட்டு தான், மறுபடியும் தேவைப்பட்டேன். இந்த வண்டி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸில் லிமிட்டட் சப்தம் போட்டுவாங்க. இப்போ வண்டி வந்து மாரியில் இருக்குது, மாரியிலேருந்து வண்டி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரம் மதுரை, மேலூர், திருப்பத்தூர், திருப்பத்தூர்லேருந்து காரைக்குடி, காரைக்குடி தேவக்கோட்டை இந்த லைனில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி குன்றக்குடி அந்த ரூட்டில் அந்த வண்டி ரன் ஆகாது. மாநகிரி ரூட்டும் ஒன்று இருக்குது, அந்த ரூட்டில் தான் அந்த வண்டி அப் அண்ட் டவுன் போகும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் மாநகிரி ரூட்டில் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு BS6 மாடல் பார்த்தீங்கன்னா 2023 மாடலு. கோச்சு பார்த்தீங்கன்னா TVN கோச்சில் பாடி ஃபில் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குது. அப்ளஸர்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் போட்டிருப்பாங்க, நல்லாவே இருக்குது. சேம் ஆல்ரெடி நம்ம கிரீன் கவுஸில் வீடியோ பண்ணுறப்பையும் பார்த்துருப்பீங்க, சேம் வண்டி தான். இந்த வண்டியில் வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு.
டிரைவர் எல்லாம் வண்டி சூப்பராக ஓட்டிட்டு இருந்தாங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 மணிக்கு கரெக்டாக காரைக்குடியில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 கவர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக டிரைவர் என்ன ஓட்டிட்டு இருந்தாங்க. பஸ்ஸோட இன்டீரியல் ஸ்டீரியல் வீடியோ பார்த்துட்டு கேபி நடை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எங்க வந்து என்ன பேசுறீங்க? அவர்களை எதிர்த்து என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படி தோற்கி எப்படி மதுரைக்கு NUS பேருந்து புறப்பட தயாராக உள்ளது.
திருப்பத்தூர் இறங்கும் பயணிகள் தயாராகும்.
மேலூர் இறங்கும் பயணிகள் தயாராகும். மதுரை இறங்கும் பயணிகள் தயாராகும். என் முயஸ் பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவருக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், மதுரை டு தேவக்கோட்டை என்னென்ன எக்ஸ்பிரஸ் பஸ் பஸ்ஸுடைய டிரைவர் அண்ணே, பைலட் அண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணே. உங்கள் பேர் என்ன? எங்கள் பாண்டித்துறை. பாண்டித்துறை. சொந்த ஊர்ண்ணே? திருப்பத்தூர். திருப்பத்தூர். நம்ம பஸ் வர ரூட்டு தான். ஆமாம். சரிங்கண்ணே. நம்ம என்என்எஸ்ல எவ்வளோ நாளே ஓடுறீங்க? நான் வந்து தொண்ணூறு சார். சரிங்கண்ணே. என்என்எஸ்க்கு முன்னாடியே நல்லமணி ஓடிக்கிறேன். நல்லமணி. சரி, அதுக்கு முன்னாடியே எந்த பஸ் ஓடிச்சு? விஎஸ்டி. சரி சரி. ஓவராலும் உங்களுக்கு பிரைவேட் பஸ்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஆறு வருஷம். ஆறு வருஷம். ஆறு வருஷம் நீங்க பிரைவேட் பஸ்ல ஓடுறீங்க. இப்போ என்என்எஸ்ல வந்து நீங்க ஆறு வருஷம் ஓடிட்டு இல்ல மொத்தத்துக்கு?
பிரைவேட் பஸ்ல மட்டும் மொத்தத்துக்கு எத்தனை வருஷம் ஓடி இருக்கீங்க? இதுல நம்ம 3 வருஷம் ஓடி இருக்கீங்க. இதுக்கு முன்னாடினா அது ஒரு 7 வருஷம் ஓடி இருக்கு. 7 வருஷம் சரிங்க. இப்ப நான் நல்ல நம்ம வண்டியில வந்து என்என்எஸ்ல வந்து நீங்க 3 வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. எந்த வண்டியில டியூட்டி மாத்துறீங்க? வந்துட்டு கம்பெனில வந்துட்டு எந்த வண்டி தான் கொடுத்தாலும் டூட்டி டூட்டி மாத்திக்கிறீங்க. இப்போ நம்ம வண்டி வந்து மறுபடியும் எந்த வண்டியும் இது இல்லை கிடையாது. நாலு வண்டியில் யார் வேணாலும் அந்த டிரைவர்களையும் மாற்றி ஓட்டுவோம். சரி, நாலு வண்டியுமே உங்களுக்கு ரொட்டேஷன் வண்டி, ரொட்டேஷன் வண்டி. எந்த வண்டி டூட்டி போட்டாலும் மாத்திக்கிறீங்க? இப்போ எக்ஸ்பிரஸ் மாத்திருக்கீங்க நாளைக்கு? ஒரு ஆளுக்கு இந்த வண்டி இல்லை, பேஜின் யாரும் கிடையாது. நாலு வண்டி டிரைவரும் நாலு வண்டியும் மாற்றணும். ஆமாம், அந்த மாதிரி. சரி, நம்ம என்என்எஸ் கம்பெனி வந்து காரைக்குடி பேஸ் பண்ண கம்பெனி, நாலு வண்டி வச்சிருக்காங்க, நாலு நம்ம மறுபடியும் தேவை கொட்டுறேன். மெயின்டெனன்ஸ் எப்படி பார்க்குறாங்க? மெயின்டெனன்ஸ்லாம் மற்ற கம்பெனி இருந்திருக்கு. சரிங்க, இப்ப நம்ம மூணு வண்டி வந்து கிரீன் ஹவுஸ், இது வந்து எக்ஸ்பிரஸ் பெர்மிட் எக்ஸ்பிரஸ். இது எப்படி மத்த வண்டி டயரை கூட இந்த வண்டி டயர் எப்படின்னா, அந்த வண்டிக்கு டயர் வந்துட்டு கொஞ்சம் கூட டயர் வண்டிக்கலாம், இதுக்கு டயர் கம்மி கம்மி, அதை விட ஒரு 10 நிமிஷம் கம்மி. இது ஒரு அரை மணி டிஃபரண்ட் வரும் அந்த மாதிரி. இப்ப நம்ம வண்டி வந்து எக்ஸ்பிரஸ்ன்றது ஸ்டெப் தான். ஆமா, இப்ப நீங்க மதுரை எடுத்தீங்கன்னா மதுரை, மேலூர், திருப்பத்தூர், காரைக்குடி, தேவக்கோட்டை, இந்த இடையில ஊர்ல கோட்டை, அந்த மாதிரி ஊர்ல எங்க நிக்காது, லிமிடெட் ஸ்டாப் தான். 123 அந்த மாதிரி தான். சரிங்க, சரி, ஓனரை பத்தி சொல்லுங்க, மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க. ஓனர்லாம் நான் பார்த்தது இல்லை. சரி சரி சரி, நான் பார்த்தது இல்லை, போட்டோ தான் பார்த்துருக்கேன். அப்புறம்லாம் மேனேஜர் எதுவும் பார்த்துக்கிட்டு கேட்டேன் வேணாம்ட்டாங்க. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம். இந்த என்என்எஸ் இவங்களுடைய சர்வீஸ், மதுரை, காரைக்குடி, தேவக்கோட்டை எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பஸ்ஸில் யார் யார் டிராவல் பண்ணியிருக்கா எக்ஸ்பிரஸில், இவங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுக்குறாங்க மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க. கண்ட்ரேட் டிரைவர் எப்படி பேசஞ்சரை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு மறந்துடாமல் சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம். இதே மாதிரி நம்ம பஸ் ஃபேன்ஸ் யாரும், நம்ம சேனலில் பஸ் வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் பஸ் வீடியோ பார்க்குறவங்க, எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் சொல்லுங்கள். கம்பெனியில் பெர்மிஷன் வாங்கினாலும் சரி, டிரைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாலும் சரி, வீடியோ பண்ணிடுவோம். அதே மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் வந்து ப்ரோ நான் ஒரு வருஷமாக கமெண்ட் பண்ணுறேன், இந்த பஸ்ஸில் வீடியோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க. நிறையா பஸ்ஸில் பெர்மிஷன் கிடைக்கிறது கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷமாக கேட்டு நைட்டு எக்ஸ்பிரஸில் பெர்மிஷன் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெர்மிஷன் கேட்டு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஒவ்வொரு பஸ்ஸிலே பெர்மிஷன் வாங்கி வீடியோ பண்ணிடுவோம். Okay friends, thank you, next video la paakalam.